ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு பரீட்சா, வெல்கம் டு பரீட்சா பேங்கிங் ப்ரிப்பரேஷன் சேனல். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணும் விதமாக எல்லாமே பக்காவாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட லைவ் செஷன் ஆன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நமக்கு வந்து ஜிஎஸ் 25 அப்படின்றத எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, எஸ்எஸ்சி மற்ற எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது எந்த சேனல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பரீட்சா பேங்கிங் ப்ரிப்பரேஷன் சேனல் தான். ஸோ நம்மளோட லைவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நடத்துனதுல இருந்து அதிகமான எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதிகமாக எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்மளோட லைவை ஷேர் பண்ணி கொடுங்க, சரிங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வந்து எஸ்எஸ்சியில் இப்போ போட்டிருக்க வேகன்சி சிஜிஎல்லாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், சிடி கான்ஸ்டபிள், ஓவராலாக 45-22 ஸோ கிட்டத்தட்ட வந்து 45 கிட்டத்தட்ட 80,000 வேகன்சிஸ் இருக்கிற அளவுக்கு வந்து பக்காவாக நமக்கு போட்டிருக்காங்க. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி கான்ஸ்டபிள் கிட்டத்தட்ட 45, ஆமாம், ஓவராலாக ஒரு 50,000 கிட்ட வந்து வேகன்சி இருக்கக்கூடியதாக இருக்குது எஸ்எஸ்சியில் மட்டும். எஸ்எஸ்சியில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, 50,000 வேகன்சிஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூணு எக்ஸாமும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு எஸ்எஸ்சியில் நமக்கு என்னது வேலை வாய்ப்புகள் போட்டிருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்கள் எல்லாருமே. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட லைவை ஷேர் பண்ணி கொடுங்க, அதே மாதிரி வந்தவங்க ஒரு குட்டியும் நீங்கள் போட்டு கொடுங்கப்பா, வந்தவங்க ஒரு குட் ஈவினிங் போட்டு விடுங்க. ஓகே, நம்ம எல்லாருக்கும் புரிய மாதிரி எளிமையாகவும் தெளிவாகவும் ஆன்சர் என்ன அப்படின்றதையும் நீட்டாக பார்த்துட்டு நம்ம செஷனை சிம்பிளாக முடிச்சுக்கோம், சரிங்களா? ரொம்ப வளவலான இருக்க வேண்டாம். பரீட்சா வெயிட்டு லேன் சேனல், அந்த சேனலும் சரி இந்த சேனல் சரி, எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சேனல் தான், சரிங்களா? யா ஹாப்பி ஹாப்பி ஈவினிங்மா. கண்டிப்பாக இங்கேயும் ஒரு மலை மேகங்களாக தான் இருக்கு, காலில் இருந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாங்க, ஏன்னா அதுக்கு காரணம் இந்த மாண்டஸ் புயலாக நிறைய மாவட்டங்களில் லீவ் வர விட்டுட்டாங்க. ஸோ எல்லாருமே பி சேஃப், அந்த புயல் வரக்கூடிய இடத்துல இருக்கோம்னா கண்டிப்பாக எல்லாருமே சேஃபாக இருங்க. ஸோ பி அவேர் அண்ட் பி சேஃப். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அதே மாதிரி பிடிச்சாலும் முடிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லைக்கை தட்டி விட்டுருவோம், லைக்கை போடுங்க. அதுமாதிரி நம்மளோட ஆப் பிளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டுரும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே. டேஷ் ஜஸ்டிஸ் வாஸ் அப்பாயிண்டட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 24th April 2021. அதாவது 24 April 2021 யார் அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டாரு, அந்த நீதிபதி பெயர் என்ன அப்படின்றத கொஸ்டின். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வி ரமணா, நூதளபதி வெங்கட்ரமணா, கோவிந்தா அப்படின்ற மாதிரி. ஸோ நூதளபதி வெங்கட்ரமணா என்பவர் தான் நமக்கு என்னது 47th சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். இப்போ கரண்ட்ல எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க, இவர் எத்தனாவது 48th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து யாரு இப்ப யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா, 50th சீஃப் ஜஸ்டிஸா இருக்காங்க, யாரு, உதய் சந்த் தான். அதாவது உதய் சந்த் என்பவர் தான் இப்ப சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு. எப்ப ரீசெண்டா 9 November 2022 தான் இவர் பதவி ஏற்றாரு, சரிங்களா? 50th சார், அப்ப அந்த 48-50 இடையில யார் சார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 49th சீஃப் ஜஸ்டிஸா யார் இருந்தாங்க, யு யு லலித் என்பவர் தான் 49th சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாரு. இவரோட ஏரியா அதாவது எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபி, ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் தான் நூதளபதி வெங்கட்ரமணா, சரிங்களா? டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஹாக்கி பிளேயர் டு ரிசீவ் த ராஜீவ்காந்த் கேல் ரத்னா விருது. அதாவது விளையாட்டு துறையிலேயே மிகப்பெரிய ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது எந்த ஹாக்கி பிளேயர், பெண்மணி ஹாக்கி பிளேயர் வீராங்கனை பெற்றார் அப்படின்றத கேட்கிறாங்க. யாரு, ராணி ரம்பால் என்பவர் தான் முதல்ல பெற்றாங்க. இவங்க ஏஜ் 15 இருக்கிறப்பே, அதாவது அவங்களோட வயசு 15 இருக்கிறப்பே, 2010 ஹாக்கி வேர்ல்டு கப்ல கலந்துகிட்ட பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணி ரம்பால் என்பவர் தான், சரிங்களா? ஓகே.
In which of the following Indian states will you find the Paksar Port? அதாவது பக்சார் கோட்டை என்பது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றத தான் இங்க கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் இருக்கு பக்சார் கோட்டை? பக்சார் கோட்டை எந்த மாநிலத்தில் இருக்கு? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. இங்க தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்சா ரிசர்வ் ஃபாரஸ்ட், பக்சா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், புலிகள் சரணாலயமாக திகழக்கூடியது இங்க தான் இருக்கு. இந்த வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. அதாவது வங்காள புலி அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மளோட தேசிய விலங்கான எல்லாமே இருக்கக்கூடியது இங்க இந்த வெஸ்ட் பெங்கால்ல தான். அங்க இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் பாத்தீங்கன்னா பக்சா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட், Does refers to a sanitization system in which toilet collect human excreta in sealable removable cartridges that are transported to the treatment facilities. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் பண்றப்போ வந்து சீல் பண்ணி இருக்கணும். சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப சீல் பண்ணி இருக்கணும். அது வந்து என்னது ரிமூவபிளா இருக்க கூடாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அது என்ன சிஸ்டம்? ஸோ என்ன சிஸ்டம் இந்த சானிடைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் பேஸ்டு சானிடைசேஷன். இந்த கண்டெய்னர் மாடலில் இருக்கிறப்ப தான் இதை வந்து எப்படி ஃபுல்லாக சீல் பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ண முடியாத சீலும் பண்ணிடுவாங்க. அதான் என்னது கண்டெய்னர் பேஸ்டு சானிடைசேஷன். சரிங்களா? அதே மாதிரி எக்காலாஜிக்கல் சானிடைசேஷனா என்னது ட்ரெவர்ஸ் டு, அதாவது நம்ம சொல்லுவோம்ல சாலிட் வேஸ்ட் மண்ணுக்குள்ள மக்கும் உரமாக போடப்படுவாங்கள, அதுதான் எக்கோலாஜிக்கல் சானிடைசேஷன். என்ன சானிடைசேஷன்? ecological sanitization. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், who among the following is the author of the book social harmony? அதாவது social harmony என்ற புத்தகத்தோட ஆசிரியர் யாரு? யாருங்க ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. எல்லாருமே எஸ்எஸ்சி சிஜிஎல் அட்டன் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு டெமோ, கண்டிப்பா என்ன வருதுன்னா ஒரு புக்கோட ஆத்தரை வச்சு கேட்டுருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னது ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தென் வந்து பட்ஜெட்ல தான் கேட்கிறேன். ஆத்தரை வச்சு கேட்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் ஒரு போர் வாரை பத்தி கண்டிப்பா கேட்கிறாங்க. சரியா? சோ இப்ப யாரு நம்மளோட பாரத பிரதமரோட நரேந்திர மோடி, நரேந்திர மோடி இவர் தான் என்னது 14th பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்தியாவோட 14th பிரைம் மினிஸ்டர் எழுதிய புக்கு தான் என்னது ஆத்தர் ஆஃப் த புக் சோசியல் ஹார்மோனி. இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்ற வாழ்க்கையோட வேரியஸ் ஸ்டேஜஸ், அதாவது வாழ்க்கை படிகளை பற்றி, நம்மளோட வாழ்க்கை படிநிலைகளை பற்றி எழுதின புக்கு தான் இது, இந்த சோசியல் ஹார்மோனி என்பது. சரிங்களா? நெக்ஸ்ட், The number of deaths during the first 28 completed days of life per 1000 live births in given year of period is defined as. அதாவது நம்ம படிச்சிருப்போம் 1000க்கு இத்தனை பேர் இறந்தா அது பிறப்பு வீதம், 1000க்கு இத்தனை பேர் இறந்தா அது இறப்பு வீதம் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதுல வந்து 28 நாட்கள்ல இருந்து கம்பைன் பண்ணி எடுத்திருக்காங்க. 28 நாட்கள்ல இருந்து கம்பைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்ப 28 நாள்ல 1000 இத்தனை பேர் வந்து இறந்தா அது என்னன்னு அழைக்கப்படுகிறது, அதான் கொஸ்டின். நியோனாட்டல் மார்டாலிட்டி ரேட், நியோனாட்டல் மார்டாலிட்டி ரேட், அதாவது மார்டாலிட்டி ரேட் என்பது என்னது இறப்பு விகிதத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இன்ஃபன்ட் மார்டாலிட்டினா 1000 குழந்தைகளுக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க, 1000 குழந்தை பிறந்தா எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்றத குறிக்கிறது தான் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட். சரிங்களா? As per the Union Budget 2021-22, the government plans to continue on the path of fiscal consolidation, achieving a fiscal deficit level below 4.5% of GDP by. அதாவது 2021-22ல நம்மளோட நிதி பற்றாக்குறைய 4.5% ஜிடிபி லெவலுக்கு நாங்கள் குறைச்சிருவோம். அது எந்த வருஷத்துக்குள்ள குறைப்போம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இயர் என்ன அப்படின்றதான் குவெஸ்டின். சொல்லுங்க அந்த இயர் என்ன, அந்த இயர் என்ன சொல்லுங்கப்பா. பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2025-26 நம்மளோட நிதி பற்றாக்குறையை எவ்வளவு குறைச்சிருக்கோம், 4.5% கீழே குறைச்சிருவோம் அப்படின்றத. ஜஸ்டிஸ் என் வி ரமணா அப்பாயிண்டஸ் த 48 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எலெக்ட் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ பாருங்க, நம்ம இப்போ தான் பார்த்தோம் 48th நூதனபதி வெங்கட் ரமணா அப்படின்றத பார்த்தோம். அவர் எந்த ஏரியாவை சேர்ந்தார், ஆந்திர பிரதேஷ். சொன்னா ஆந்திர பிரதேஷ்னு. நெக்ஸ்ட், ஒடிசா ஹாஸ் செட் அஸ் த டார்கெட் இயர் ஆஃப் போயிங் 100%
ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டேப் வாட்டர் கனெக்ஷன்ஸ் இன் எவ்ரி ரூரல் ஹவுஸ்ஹோல்ட். அதாவது எல்லா ஊராட்சிகள்லையும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊராட்சிகள்லையும் 100% 100% என்ன பண்றாங்களாம், வீட்டுக்கு தேவையான வீட்டு நீர் குழாய் திட்டம், அதில் போல வீட்டு நீர் குழாய் திட்டம் அதை கொடுத்துருவோம், அது எந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் டார்கெட்டா அச்சீவ் பண்ணுவோம் 100% அப்படின்றத கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீட்டு குடிநீர் திட்டம் அப்படின்றதுனால இது என்ன மிஷன், ஜல் ஜீவன் மிஷன். என்ன மிஷன், ஜல் ஜீவன் மிஷன். இந்த ஜல் ஜீவன் மிஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க யாராச்சும் சொல்ல முடியுமா, இந்த ஜல் ஜீவன் மிஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமாமா, ஜல் ஜீவன் மிஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 15 ஆகஸ்ட் 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. இதோட இந்த 2023 அதாவது அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ள 100% வந்து நாங்க வீட்டு நீர் குழாய் திட்டத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட், Why is water fluoridation which is control adjustment of the fluoride to public water supply done? So, நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாட்டர் அந்த fluoridization அந்த இயக்கத்துல ஏன் கட்டுப்படுத்துறாங்க, எதற்காக அதை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றத கேட்கலாம். நம்மளோட பல்களை பாதுகாக்கவா, கண்ணை பாதுகாக்கவா, எலும்பை பாதுகாக்கவா, அதாவது விட்டமின் நோய்கள் வரவே இதை பாதுகாக்கவா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எது, டூத், டு ப்ரிவென்ட் டூத் டிகேசி, அதாவது நம்ம வந்து அந்த கேவிட்டி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த குளூரிடைசேஷனை வந்து கட்டுப்படுத்துறாங்க. அந்த கேவிட்டி நமக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எனாமல் ப்ராப்ளம் இருந்தால் பல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய தசைனா எனாமல் அது வந்து நமக்கு பாதிப்படையும், அப்போ உங்களுக்கு டூத் என்ன ஆகும், ரிப்பேர் ஆகும், ரிப்பேர் ஆகும்னா கெட்டு போயிடும்ன்றது தான் டு ப்ரிவென்ட் டூத் டிகேசி சரிங்களா. நெக்ஸ்ட், As per the economic survey 2020-21 net FVI அதாவது foreign portfolio investment recorded an all time monthly high of $9.8 billion in 2021 அதாவது 2021-22 பொருளாதார அறிக்கைப்படி வெளியுறவு கொள்கை வெளியுறவு போர்ட்போலியோ முதலீடுகள இல்லாத அளவுக்கு எல்லாத்திலையும் விட ஒரே ஒரு மந்த்ல மட்டும் ஹையா போயிருக்கு, அது எந்த மந்த் அப்படின்றத கேட்கும். எந்த மந்த்ங்க, எந்த மந்த், சூப்பர் விக்னேஷ்குமார் நல்லா ஆன்சர் பண்றீங்கப்பா, ஓகே ஓகே ஓகே. இது நவம்பர் 2020 தான் என்னது 9.8 பில்லியன் டாலர் ஹை, எந்த மந்த்லி இல்லாத அளவுக்கு அந்த மந்த்ல தான் ஹையா வந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் சிட்டிஸ் வில் பி Known as the sports city of India, அதாவது இந்தியாவோட விளையாட்டு நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது, பிப்ரவரியில இருந்து இந்தியாவோட விளையாட்டு நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது எது, எதுங்க, இதே மாதிரினா அகமதாபாத், அகமதாபாத் குஜராத்தில் உள்ள அகமதாபாத் தான் இந்தியாவோட விளையாட்டு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அங்கதான் நியூ ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்க, நியூ ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டின ஒரு விதத்தினாலதான் என்ன அழைக்கப்படுகிறது, அகமதாபாத் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஆஃப் இந்தியா. இதுதான் ஆக்சுவலா என்னது, இந்தியாவோட மான்செஸ்டர், கரண்ட்ல இந்தியாவோட மான்செஸ்டர் சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அகமதாபாத் தான் சரிங்களா. பெங்களூர்ல என்னது, எலக்ட்ரானிக் சிட்டி, பெங்களூர் என்னது எலக்ட்ரானிக் சிட்டி சரிங்களா. நெக்ஸ்ட், விச் பேங்க் இஸ் ரெஃபர் டு ஆஸ் த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்ட், அதாவது கடன் கொடுக்கறதுலயே முயற்சி பட்டு கடைசி முயற்சியாக இருக்கும் கடன் கொடுக்கக்கூடிய வங்கி, கடன் கொடுக்கறாங்க அதுலயே கடைசி முயற்சியாக கடன் கொடுக்கக்கூடிய வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வங்கி, சென்ட்ரல் பேங்க், மைய வங்கி என்பதுதான் கடைசி வங்கிகளுக்கு கடைசியா கடன் கொடுக்கக்கூடிய கடைசி முயற்சியாக இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க். ஸ்டேட் பேங்க் இது வந்து பழங்கால பேங்க், அப்ப நம்மளோட ஆங்கிலேய காலத்துல இருந்து கொண்டு வரப்பட்டது, இது வேர்ல்டிலேயே 43rd வேர்ல்டிலேயே 43rd இடத்துல இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் சரிங்களா. அதே மாதிரி வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு பேங்க்னா என்னது, உலக வங்கி, உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் இந்த வேர்ல்டு பேங்க் சரியா. நெக்ஸ்ட், How many female members were part of the constitution assembly that framed the constitution of India?
அதாவது இந்திய அரசியலமைப்ப வரைவு குழு ஏற்படுத்தினால அதுல இருந்த உறுப்பினர்கள் எத்தனை ஃபீமேல் பெண் உறுப்பினர்கள் இருந்தார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை பேர்? 15 பேர் இருந்தாங்க. 15 பேர் மொத்த எத்தனை உறுப்பினர்கள்? 389 உறுப்பினர்கள். அதுல 229 பேர் நிரந்தர உறுப்பினர்களாகவும் அதுல 70 பேர் என்னது பிரதேச உறுப்பினர்கள், அதாவது பிரதேசத்தோட ராஜாக்கள் பிரின்சிலிசி ஸ்டேட்ஸ் உறுப்பினர்களும் இருந்தார்கள். அது போக என்ன பண்ணப்பட்டது இந்த இதுல வந்து யார் யார் இருந்தாலும் துர்கா பாய், சரோஜினி நாயுடு இவங்கெல்லாம் முக்கியமான பெண்மணிகள். சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட், விஜயலட்சுமி பண்டிட் இவங்க எல்லாருமே முக்கியமான ஆளுங்கள். சரிங்களா? ஓகே ரைட். நம்மளோட இந்திய கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்ப? 26 ஜான் 1950. சரியா? இது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 26 நவம்பர் 1949 என்ன பண்ணப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் என்னது இந்திய சட்ட தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இது என்னது இதுல நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால இது இந்திய குடியரசு தினம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட், தி பில்கிரிம் சைட்ஸ் ஆஃப் நாசிக், கிரியமாபாக் அண்ட் பத்ராச்சலம் lie on the banks of which of the following rivers? அதாவது இந்த நாசி, கிரியமாபாக், பத்ராச்சலம் போன்ற புனித தலங்கள் எந்த ஆற்றோட கரையில இருக்கிறது, அதாவது எந்த ஆற்றம்பரை ஒட்டி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி. இங்க கோதாவரியோட ஆற்றங்கரை ஒட்டி தான் என்னது இந்த நாசி, கிரியம்பாக், பத்ராச்சலம் போன்ற புனித தலங்கள் அமைந்துள்ளது. சரியா? கோதாவரி தான் என்னது லார்ஜஸ்ட் ரிவர், லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோஸ்கிரைட், மோனோசரைட்ஸோட எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்னு கேட்க எடுத்துக்காட்டுகளா இருக்கு. அதாவது சித்தேந்திரா யோகியோட ஒரு கஷ்டமான கடினப்பட்டு தான் இந்த நடனக்கலை உருவானது. அது எந்த நடனக்கலை அப்படின்றத கேட்கிறாங்க. அது உங்களுக்கு உண்டான ஹோம்வொர்க் கொஸ்டின். இதுக்கு உண்டான ஆன்சரை கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு இதே டைம்ல இதே நேரத்துல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிலேயே. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா கண்டிப்பா நம்மளோட லைவ் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போறோம் எல்லாத்துக்குமே. பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வேற லெவலில் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.